தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, JEE மெயினுடைய அட்மிட் கார்டு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. அட்மிட் கார்டை நீங்கள் ஈஸியாக வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து JEEக்கும் சரி நீட்டுக்கும் சரி ரிசல்ட் வந்திருந்தது. அதாவது 11 மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 11 மாணவர்களும் அவங்க கேஸில் வந்து அந்த ஹியரிங் வந்துட்டு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏவை வந்து சரியான முடிவை எடுக்கிறாங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த எக்ஸாமை தள்ளி வச்சோம் அல்லது போஸ்ட்போன் பண்ணாலோ அல்லது கேன்சல் பண்ணாலோ கண்டிப்பாக வந்து எல்லா மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால இந்த போட்டித் தேர்வுகளை எக்காரணத்தை கொண்டு வந்து ரத்து செஞ்சால் மாணவர்களுக்கு பாதிப்பு வரும், அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மாணவர்கள் கொடுத்த மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். எல்லாருமே எதிர்பார்த்தது ஏதாவது கேஸில் வந்து ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் வந்து சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய மாணவர்களோட மனுக்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக வந்து JEEயும் சரி நீட்டும் சரி இரண்டுமே வந்து நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் மாணவர்கள் யாருமே எதுவுமே ஒரி பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு தான் அந்த ரிசல்ட் வந்தது. இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா JEE மெயினுக்குரிய அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களோட வெப்சைட் இருக்குது, அதாவது JEE Main.NTA.NIC.IN அப்படின்ற வெப்சைட்டில் உள்ளே போயிடுங்க. உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் பேஜிலே வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்கும். ரெட் கலரில் கீழே ரெண்டு லிங்க், க்ரீன் கலரில் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, Link 1, Link 2 அப்படின்னு சொல்லிட்டு. எந்த லிங்க்கை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்க. அப்ளிகேஷன் நம்பர், ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ இதை இரண்டுமே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் மெயினானது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற இந்த குழப்பங்கள் எதுவுமே யாருமே வச்சுக்க வேண்டாம். எல்லாருமே வந்து அதுக்குண்டான ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. நீட்டும் சரி JEEயும் சரி எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை தமிழ் ஸ்டோரி சேனலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.